பெயிண்டிங் எக்ஸிபிஷன்ல தன்னோட பெயிண்டிங்ஸை வச்சிருக்க ஹீரோயினி அவங்க ஹஸ்பண்ட் வருவார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஃபிளைட் லேட் ஆனதுனால அவர் வர லேட் ஆகும்னு சொல்லிடுறாரு. தன்னோட பூனைக்கு ஏதோ மெடிக்கேஷன் பண்ணணும்னு அங்கிருந்து போலான்னு முடிவு பண்றாங்க ஜூலி. ஆனா அவங்களோட சிஸ்டர் வந்து, நான் வீட்டுக்கு போறேன், உன்னோட பெயிண்டிங்ஸ் வாங்க, இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, நீ இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவ தங்கச்சி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு திருடன் உள்ள புகுந்திருக்கான். ஜூலியோட ஹஸ்பண்ட் ஒரு டெக் கை, அவரே ஒரு ஏஐல செக்யூரிட்டி செட்டப்ல ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் ஃபெயில் ஆனதுனால திருட உள்ள புகுந்திருக்கான். வந்தவன் ஜூலியோட சிஸ்டரை கொலை பண்ணிடுறான். கொஞ்ச நாள் அவ சிஸ்டர் டெத்னால மனதளவுல பாதிக்கப்படுறாங்க ஜூலி. அவ ஹஸ்பண்ட் மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாத ஒரு இடத்துல தனிமையா இருக்கிறதுக்காக புதுசா ஒரு வீட்டுல குடியேறாங்க. இந்த தடவை செக்யூரிட்டி சிஸ்டம் ஃபெயில் ஆகாதது போல ஏஐய அதிகமான ஃபீச்சர்ஸ்ல அப்டேட் பண்றாரு அவங்க ஹஸ்பண்ட். ஏதோ மீட்டிங்னு ஜூலிய அந்த வீட்டிலேயே தனியா விட்டுட்டு 5 நாள் ட்ரிப்பா ஹாங்காங் போறாரு அவங்க ஹஸ்பண்ட். தனிமையா இருக்க ஜூலிக்கு வீட்டுல தன்னோட வேற யாரோ இருக்கிற மாதிரி எல்லாம் தோணுது. அதை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட நீதி கதை. Thank you.